வணக்கம், தினகரன் பேசுகிறேன். ஜெய் பீம் ஒரு படம் வந்தது. அந்த படம் சக்ஸஸ்ஃபுல், கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல், ஸ்டோரி வைஸ் சக்ஸஸ்ஃபுல். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட அதை பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள், புகழ்கின்றார்கள். இன்னும் கான்ட்ரவர்ஷியலாக சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு பேசுது. இதெல்லாம் மிக பெரிய முக்கியத்துவத்தை எல்லாம் தமிழகத்தில் நாம் கொடுத்து கொடுத்துத்தான் இந்த திரைத்துறையை சார்ந்தவர்கள் நம்மை எங்கோ இட்டு செல்கின்றனர். தமிழகத்தில் பிடித்த இந்த தலைவிதி ஆந்திரத்திலும் எப்பொழுதோ தொற்றிக்கொண்டது. இந்த இரு மாநிலங்களை தவிர உலகெங்கிலும் உள்ள நாடுகளும் சரி, இந்திய தேசத்திலும் சரி, வேறெங்கும் இதுபோன்ற ஒரு அடிமைத்தனமான திரைத்துறையை சார்ந்தவர்களை பின்பற்றி நடப்பது இல்லை. பார்த்தமா, கையை கழுவுணமா, போனோமான்றிருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் ஷுட் பி மெயின்டெயின்டு ஆஸ் என்டர்டெயின்மெண்ட். அதை விட்டுவிட்டு ஜெய் பீம் என்றால் என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன? தமிழில் வந்த படத்திற்கே தமிழினுடைய டைட்டில் இல்லை, பரவாயில்லை. கமர்ஷியலில் அதெல்லாம் நாம் பேசக்கூடாது. திரைத்துறையை சார்ந்தவர்கள் எந்த மொழியில் வேண்டுமென்றாலும் அந்த டைட்டிலை வைத்து கொள்ளட்டும். நானும் கூட யோசித்து பார்த்தேன், பக்கங்களை புரட்டி பார்த்தேன். அதனுடைய உண்மையான மீனிங் ஐ டு நாட் நோ. நானே புரிந்து கொண்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பீமா ராவ் என்ற இயற்பெயரின் காரணமாக அதை வைத்தார்கள் என்று ஒரு சில குறிப்புகள் வந்தது. ஜெய் பீம் என்றால் வாழ்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ற ஒரு பொருள் என்று சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தை கொண்டு கோட் செய்கின்றார்கள். இன்னும் சிலர் வேறுமாறு சொல்லுகிறார்கள். இதுவே முதல்ல கிளாரிட்டி இல்லை, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய எண்ணம். பாவ மன்னிப்புன்னு குறைஞ்சது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு திரைப்படம், நடிகதரம் சிவாஜி கணேசன் அவர்களுடையது. இந்துவாக பிறந்தார், முஸ்லீமாக வளர்ந்தார், கிறித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கிறித்துவராக மாறிவிடுகின்றார். இப்பொழுதெல்லாம் அந்த படத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்று பாருங்கள். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொடியை பிடித்து கொண்டு அந்த திரைப்படத்தையே பேன் செய்ய வேண்டும் என்று தான் பேசுவார்கள். இதையெல்லாம் நாம் சொன்னால் அரசியலாயிடும். சினிமாக்காரனாக பாருங்கள், அவ்வளவுதான். கூத்து தான் கொஞ்சம் மாறி நாடகமாக வந்தது. நாடகம்தான் மாறி 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 சினிமாவாக வந்தது. அவ்வளவுதான் என்டர்டெயின்மெண்ட். அதிலுள்ள நல்லவைகளை எடுத்துக்கொண்டு நாம் மனம் மாறுவதற்கோ, நாம் மகிழ்வதற்கோ, நாம் மகாத்மா காந்தியைப் போல எப்படி ஹரிச்சந்திரா ட்ராமாவை பார்த்து நல்லவனாக மாறுவதற்கோ யார் யாரோ எதையதையோ எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். நல்லவைகளை எடுத்துக்கொள்வோம், தீமையானவைகளை விட்டு விடுவோம். இந்த திரைத்துறையை சார்ந்தவர்களை பற்றி பேசி 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 அவர்களை பெரிய ஆள்களாக மாற்ற வேண்டாம். ஓடிடி என்று சொல்லுகின்றார்கள், பல கோடி ரூபாய் அதில் அவர்களுக்கு லாபம் வருகிறது, நமக்கு என்ன வருகிறது? வீண் விரயம்தான், வீண் பேச்சுதான். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, வறுமை உண்டு, ஏழ்மை உண்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்டு. இன்னும் போனால் ஏதேதோ வைரஸஸ் வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளையெல்லாம் பேசி நாம் ஒரு முன்னுக்கு வருவதை விட்டுவிட்டு இது போன்ற உதவாக்கரைகளை திரைத்துறையை சார்ந்தவர்களை அருள் கூர்ந்து ஹைலைட் செய்யாதீர்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான எண்ணம் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.